ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமேசிங் வேர்ல்ட். தமிழ். இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரியை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ஸ்டோரி உண்மையுமே வேறு லெவலாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டோரியில் லாஜிக் எதிர்பார்க்காதீங்க, லாஜிக் கண்டிப்பாக இருக்காது. அந்த ஸ்டோரியில் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அது என்ன விஷயன்றதை மறக்காமல் காமன் பஸ்ஸாக டைப் பண்ணுறேங்க. சரி, வாங்க ஸ்டோரி உள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் ஒருத்தவன் கல் உடைக்கிறவன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அந்த வேலையில் அவனுக்கு பெருசாக வருமானமே கிடைக்கல. டெய்லியும் அவன் சாப்பாட்டுக்கே அந்த வருமானம் சரியாக போகுதான். அதனால் அவன் வாழ்க்கையே அவனுக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்தது. ஒரு நாள் அவன் வேலை முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு பெரிய பணக்கார வீடை பார்க்குறான். அந்த வீட்டோட பொருளையும் செல்வத்தையும் பார்த்து அவனுக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. தனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குறான். உடனே அவன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான். வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இப்போ அவன்கிட்ட காசும் பணமும் விளையாடுது. அப்புறம் ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு பெரிய அதிகாரி, அதாவது அரசு அதிகாரி வராரு. அவரோட கார் பின்னாடி லைனாக நிறைய கார் போகுது. ஊர் மக்கள், ஊரில் இருக்க எல்லா பெரிய பணக்காரங்களும் அவருக்கு கையேட்டு கும்பிட்டு வணக்கம் வைக்கிறாங்க. இதை பார்த்து அந்த கல் உடைக்கிறவனுக்கு, அடேப்பா என்ன ஒரு அதிகாரம், இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். உடனே அதுவும் பழிச்சிடுது. அவன் பெரிய அதிகாரியாக மாறிட்டான். இப்போ எல்லாருமே அவனை பார்த்து வணங்குறாங்க. ஒரு வெயில் காலத்தில் தன்னுடைய கார்ல அவன் போயின்னு இருக்கான். அப்போ ஒரு டிராஃபிக்ல மாட்டிக்கிறான். அந்த டிராஃபிக்ல அவன் உட்காந்துருக்கும் போது கார் உள்ள உட்காந்துருக்கான். அந்த நேரத்தில் பயங்கரமா வெயில் அடிக்குது. அப்போ அவனால் கார் உள்ள உட்காரவே முடியல, அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. அவன் அண்ணாந்து பார்த்தவொடனே மேலே சூரியன் கம்பீரமா இருந்துச்சு. உலகத்து மேலே உட்காந்துக்கிட்டு, இந்த சூரியன் என்னமா ஆட்டி படைக்குது, இருக்கட்டும், நானும் சூரியனாக மாறினா எல்லாத்தையும் எனக்கு கீழே வச்சு வாட்டி எடுப்பேன்னு நினைச்சானான். இப்போ சூரியனாக ஆகிட்டான். இப்போ அவன் சூரியனாக மாறினதுக்கப்புறம் அப்புறம் வெப்பத்தை பல மடங்கு உருவாக்கி பூமி மேலே செலுத்தினாலாம். அந்த நேரம் பார்த்து ஒரு மேகம் கடந்து போச்சு. சூரியன் அந்த மேகத்தில் மறைஞ்சிடுச்சான். மேகம் நினைச்சா ஒரு சூரியனே காலி பண்ண முடியுமா, அப்போ நாமளும் மேகமாக ஆகிட்டா போச்சு அப்படின்னு நினைச்சான். மேகமும் ஆகிட்டான். திடீர்னு பலத்தை காற்று வீசினதுனால அந்த மேகம் தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி போச்சு. இந்த காற்றுக்கு இவ்வளோ சக்தியா, நானும் காத்தா மாதிரி இந்த உலகத்தையே ஒரு வழி பண்ணுறேன்னு நினைச்சான். மேகமாக இருந்தவன் காற்றாக மாறிட்டான், உலகத்தையே ஆட்டி பார்த்தான். அப்போ திடீர்னு யாரோ தடுத்து நிறுத்துற மாதிரி ஒரு உணர்வு. யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய பாறை. காற்றையே தடுக்கிற அளவுக்கு பலம் இருக்கா, அப்ப நானும் ஒரு பாறையாவேன் என்றான் பாறையாளான். அப்போது ஒரு சத்தம், உனியை வைத்து தன் மீது யாரோ அடிப்பது போல். உலகத்திலே இவ்வளோ பலம் இருக்கிற பாறையே உடைப்பது யாருன்னு பார்த்தா அது அவனை போல் ஒரு கல் உடைப்பவன் தான். பாத்தீங்களா கடைசியா என்னாச்சுன்னு? ஒன்னோடு ஒன்று எப்பயுமே சிறந்ததா இருக்கவே இருக்காதுங்க. யூ ஆர் நோ பெட்டர் தன் எனி ஒன் எல்ஸ் அண்ட் நோ ஒன் இஸ் பெட்டர் தன் யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க. வீடியோ சூப்பராக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.